ஹாய் நண்பர்களே, நம்ம விவசாய தமிழ் சேனல் மூலமாக அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் அவுத்தியின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடுகளை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் அடர்த்தி வனமே கொடுத்து வளர்க்குறாங்க. அடர்த்தி வனமே கொடுத்து வளர்த்தாலும் சிறிதளவாவது பச்சைத்தீவனம் ஒன்று கொடுத்தே ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, புல்லாகவோ அதாவது வேடி அதாவது சூபா புல்லோ ஏதாவது ஒரு பச்சைத்தீவனம் ஆடுகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஆடு ஒரு தெளிச்சியாக இருக்கணும். நம்ம எப்போவுமே மக்காச்சோளம் பொட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஆடுகள் வளர்த்தாலுமே ஏதாவது ஒரு பச்சை தீவனம் கொடுத்தா தான் ஆடு ஒரு தெளிச்சியாகவே இருக்கும். அந்த வகையில் நம்ம அவுத்தி என்பது ஆடுகளுக்கு வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்களிக்குது. அதை நம்ம அந்த ஆடுகளுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம ஆடுகளுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வேளையாவது நம்ம பச்சையை கொடுத்துருவோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையிலையாவது மதியமாவது ஒரு வேளையில் பச்சையை கொடுப்போம். நமக்கு தோட்டம் எதுவும் கிடையாது. நம்ம அவுத்தியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு தோட்டத்திலிருந்து தான் நம்ம வாங்கியே கொடுக்குறோம். அவங்க கெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 ரூபா கெட்டு அப்படி சொல்லுவாங்க. கெட்டு 50 ரூபா கெட்டினாலே போதும், ஒரு நாளைக்கு ஆடுகளுக்கு போதுமான அளவுக்கு தீவனம் இருக்கும். கொஞ்சம் பெரிய கெட்டாக தான் இருக்கும். அதை தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்குறோம். அவுத்தியை கொடுக்கும்போது ஆடு நல்ல ஒரு கறி பிடிப்பாக நல்லா வளரும். குட்டியும் நல்ல ஒரு தெளிச்சியாக இருக்கும். சத்துள்ள ஐட்டம் அவுத்தியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவுத்தி எந்த அளவுக்கு சத்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஆடுகளுக்கு அவுத்தி கொடுக்கறது நல்லது. கறி நல்லா இருக்கும், நல்ல கொழுப்பு சத்து உள்ள ப்ரோட்டீன் நல்லா உள்ள ஒரு ஐட்டம். அதை தான் நம்ம ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆடுகளுக்கு அவுத்தி கொடுக்கும்போது அது குட்டி நல்ல வளர்ப்பு, நல்ல உங்களுக்கு போதுமான வளர்ப்பு அதில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வளர்த்திங்கனாலே தெரியும். எந்த ப்ரோட்டி எந்த இலையை கொடுக்குறத விட அவுத்தி கொடுத்து வளர்க்கும்போது அது வளர்ப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், குட்டி ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் அதோடு சேர்த்து ஆடுகளுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, காலையில் ஒரு வேளை அவுத்தி வச்சிட்டிங்கன்னா அவுத்தி கொடுத்த உடனே தண்ணீர் என்றைக்குமே வைக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து தான் ஆடுகளுக்கு தண்ணி வைக்கணும். ஏன்னா ஆடுகள் பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி தான். ஆடுகளுக்கு வந்துட்டு அவுத்தியெல்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா தண்ணி குடிக்கும்போது அது ஊதக்கூடிய தன்மை உடையது. அதனால் தண்ணி வைக்காதீங்க, போதுமான அளவுக்கு தண்ணி வச்சிடாதீங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தண்ணி வைங்க. வயிறு நல்லா கம்முன்னு கிடக்கும், குட்டியும் நல்லா வளர்ப்பு நல்லா போகும். நம்ம ஆடுகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தொங்க விட்டு ஆடுகள் கைத்த கட்டி தொங்க விட்டு கொடுப்பாங்க. அப்படின்னும் போது நமக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும், ஆடுகள் நல்லா கழித்து போட்டுரும். நாம் கெட்டுக்களை என்ன பண்ணுவோம்னா, ஒரு கீழே ஒரு கட்டையை போட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோம். சாப் சாப்பாக கட் பண்ணி ஆடுகளுக்கு போடுறதுனால அந்த குச்சை கூட ஆடு விடாது. அது சும்மா கிடக்கும்போது அந்த குச்சை கடிச்சிட்டு கிடக்கும். அதனால் நமக்கு அதில் வேஸ்டேஜ் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு ஆடுகளுக்கு அவுத்தி கிடைக்கலாம், டெய்லி கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஆடுகளுக்கு பொறுத்தளவுக்கு வாரத்தில் 1 நாளாவது 2 நாளாவது நீங்கள் அவுத்தி கொடுங்க, குட்டி நல்லா வரும். வாரத்துக்கு 2 நாள் அவுத்தி கொடுத்தீங்கன்னா குட்டி நல்ல வளர்ப்பு வரும். நீங்கள் அது அவுத்தி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு புல் ஏதாவது புல் கிடச்சி ஆடுகளுக்கு கொடுக்கலாம். நாங்கள் அவுத்தி வாரத்தில் 2 நாள் தான் அவுத்தி கொடுப்போம் ஆடுகளுக்கு. அது போக காலையில் நாங்கள் என்ன வைக்காட்டில் போய்ட்டு புல் அறுத்துடுவோம். ஃபுல்லாகவே புல் அறுத்து 1 சாக்கு 2 சாக்கு புல் அறுத்து ஆடுகளுக்கு போடுவோம். அது போக சூப்பர் நேப்பியர் எங்கள் சிறிய இடத்துல ஒரு தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கோம். அந்த சூப்பர் நேப்பியரும் நம்ம கொடுக்குறோம். இது காலையில் ஒரு தீவனமாக கொடுக்குறோம். மதியம் வந்துட்டு பொட்டு கொடுப்போம் நாங்கள். அந்த பொட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங்கு பொட்டு கொடுத்து தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி வச்சுட்டு ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6:30 7 மணி டைமில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், ஆடுகளுக்கு அரிசி கோதுமை இந்த ரெண்டையுமே நாங்கள் என்ன செஞ்சுருவோம்னா தரையில் தூத்து விட்ருவோம். ஆடுகளுக்கு மொத்தமாக நீங்கள் பழக்கின ஆடாக இருந்தால் அது மொத்தமாக ட்ரையில் போட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்கம் இல்லாத ஆடு சாப்பிட்டுச்சுன்னா வயிறு ஊப்பி ஆடு இறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அரிசியை கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஆடுகளுக்கு அரிசியை நீங்கள் ஒரு தரை இருந்துச்சுன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தரையில் அரிசியும் கோதுமையும் ஒரு ஆடுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 50 கிராம் கணக்கு பண்ணி கீழே தூத்து விட்ருங்க. ஆடு நல்லா பிறக்கி சாப்பிடும், குட்டி நல்லா வளர்ப்பு நல்லா வரும், ஷைனிங்காக வரும். குட்டி அரிசி கடிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லா ஷைனிங்காக வரும் குட்டி. நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ரெகுலராகவே ஃபஸ்ட்டு வந்தீங்கனாலே போதும், குட்டி நல்ல வளர்ப்பு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வார உங்கள் கடைகளில் கூட இப்போ மார்க்கெட்டில் கூட கெட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு கூட விற்கிறாங்க சில இடங்களில். நீங்கள் அப்படி கூட வாங்கி கூட ஆடுகளுக்கு சிறிய வகையில் சிறிய இதில் வளர்க்கறதுனால நீங்கள் அப்படி கூட ஆடுகளில் 1 கட்டு 2 கட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுத்து கூட வளர்க்கலாம். ஆடுகளுக்கு முடிஞ்சளவுக்கு அவுத்தி கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சாப் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வேஸ்டேஜே ஆகாது. மேக்ஸிமம் குட்டி வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் விட்டு இல்லாமல் சாப்பிட்ரும்.
ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும், பயனுள்ளதாக இருக்கும்.